போஸ்டர்ல காட்டுற மாதிரி ஏனை அந்த இதுக்கு அதுக்கு அது சம்மந்தமே கிடையாது. அவரு தான் ஹீரோவே, ஜீவனா இல்ல, பாரதி ராஜா தான். நல்லா நான் விஷ்ணா. ஏன், என்ன விஷயம் ஓகே போச்சு? நான் செகண்ட் ஹாஃப் இது கான்செப்ட் நல்லா இல்லையா? எதிர்பார்த்தாலும் வருத்த இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ண வந்தது வேற, ஆனா இருக்கிறது வேற. அந்த அளவுக்கு அந்த போஸ்டர் பத்தி ஏமாந்துட்டோம். சாட்டிஸ்ஃபை ஆகலையா? அந்த அளவுக்கு இல்லை படம். கல்வன் இந்த டைமில் எதனால கொடுத்துருக்காங்க? அவர் திருடுறாரு. ஜீவி பிரியாஜ் சூப்பராக நடிச்சிருக்காரு, மியூசிக் சூப்பராக இருக்கு. ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கேன். என்ன விஷயம் ஐயா சொல்லிருக்காங்க படத்துல? நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கான்செப்ட் நல்லா இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் ஜீவி அண்ணா. என்ன பெஸ்டா இருந்துச்சு படத்துல? பெஸ்ட்டாக என்ன இருந்துச்சுன்னா, அந்த முதியோர்களை வச்சு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்கள ஏதோ தத்து எடுத்துகிட்டு வந்து அவங்கள தப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. காடுலாம் இல்லை, அது வந்து ஒரு முதியோருக்கான ஒரு மூவி தான் இது. காடுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ ஒரு கண்டென்ட் வேணும்ல, கண்டென்ட்டுக்காக எதேதோ போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்டரில் காட்டுற மாதிரி ஏனை அந்த இதுக்கு அதுக்கு அது சம்மந்தமே கிடையாது. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். பிடிச்ச விஷயம் நல்லா அவர் கொஞ்சம் புதுசாக நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு, நல்லா நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. காமெடி நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. என்ன விஷயம் அண்ணா? காமெடி நல்லா இருக்குது, நல்லா ஒரு வித்தியாசமாக இருக்குது படம். தேவையான நல்லா இருக்குதா? நல்லா நான் விஷ்ணா. ஏன், என்ன விஷயம் ஓகே போச்சு? நான் செகண்ட் ஹாஃப். இது கான்செப்ட் நல்லா இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்காக என்ன விஷயம் சொல்கிறாங்க? ஒன்றும் சொல்கிறது இல்லை. எதையா பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களா? நிறைய ஏனை வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. ஒரு அண்ணாவது எப்பவுமே நல்லா இருக்கும். அண்ணாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன கொஞ்சம் முன்னே விட இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த கிரின்ச்சாக கொஞ்சம் பேசுவோப்பில் இல்லையா, அது இந்த படத்தில் கிடையாது. டீசெண்டாக இருக்கும். ஆமாம், இப்போ டீசெண்ட்டுனா ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஓகே. சூப்பர் படம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆ, மியூசிக் தரம் ப்ரோ. சாங் எப்படி இருக்குது? சாங்ஸு பரவாயில்ல. ஆ, நல்லா இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்களா? ஆ, அவங்க நல்லாயிருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக அதிகமாக கேரக்டர்ஸே இல்லை. ஆ, ஹீரோயின்ஸ்க்காக வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஆ, அவர் தான் ஹீரோவே, ஜீவனா இல்லை, பாரதி ராஜா தான். அவருன்னு சொல்லவாவே நான் நம்ம சொல்லி இது இல்லையா? ஐசானாலும் தரம் குறையாது ப்ரோ, தரமாக இருக்குது. அவர் பாரதி ராஜா சார் பற்றியெல்லாம் தப்பாலாம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஆக்டிங் எப்படி கேட்ட ஆக்டரெலாம் வச்சு ஃபிலிம் எடுத்தவர். அவர் வந்து ஆக்டிங் பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு ஏஜ் கிடையாது. அவர் சொல்ல தேவையில்ல, அவர் வேறு லெவலு. கொஞ்சம் லேக்காக இருக்குது தலை. கிளைமேக்ஸ் ஒர்த்தாக இருக்குங்களா? அதான் வந்துட்டனே. ஆ, ஓகே, நல்லா இருக்கு சார். டைட்டில் லெவலுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கு சார். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா? போறீங்க? நல்லா இருக்கு. ஜீவி பிரியாஜ் சூப்பராக நடிச்சிருக்காரு சார். நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருக்கு. சிவன் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஹீரோனி ஆக்டிங் ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, பாரதி ராஜாவோட ஆக்டிங்லாம்? அவரும் சூப்பராக தான் இருந்துச்சு. என்ன கான்செப்ட் சொல்லிருக்காரு? வனவிலங்குகள் பத்தி கொஞ்சம் சொல்லிருக்காரு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா போரிங்கா இருக்கா? இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படம் ஓகே, நல்லா ஓரளவுக்கு பார்க்கலாம். சூப்பரா இருக்கா? ஆ, நல்லா இருக்கு. ஓகே, என்ன காஸ்ட்? என்ன கான்செப்ட் பேசுறீங்க? அந்த அளவுக்கு படத்தை பார்க்கவே இல்ல நான். ஓகே, பிடிச்சிருக்குங்களா? ஆ, ஓகே, பிடிச்சிருக்கு. படம் அந்த அளவுக்கு ஒண்ணு இல்ல. எதிர்பார்த்தா வர்த் இல்லையா? வர்த் இல்ல. எதிர்பார்த்தா ஃபாரஸ்ட் பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஃபாரஸ்ட் பத்தி லாஸ்ட்ல ஒரு ரெண்டு மூணு நியூஸ் சொல்லிருக்காங்க. ஏனே பேஸ் பண்ணி ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஏனே பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒண்ணு அதுவும் சொல்ல, சாவடிச்சிரோ அப்படின்ற மாதிரி மட்டுமே சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, பாரதி ராஜா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவர் பரவாயில்ல ஆக்டிங். ஓகே, பிரகாஷ். ஓகே, மியூசிக்லாம் நல்லா பண்ணிருக்காரா? மியூசிக் ஓரளவு தான். அதை பத்தி ஏதாவது லவ் சாங் சூப்பரா இருந்துச்சுங்களா? இல்ல, அந்த அளவுக்கு எதுவுமே எதிர்பார்த்தது எதுவும் நல்லா இல்லை.